இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து முடி கொற்ற பிரச்சனையாகட்டும், அதுக்கடுத்து பெயின் பொடுகு இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே சரி செய்யக்கூடியதாங்க. ஒவ்வொரு பொருளுமே நமக்கு வந்து பாடியோட ஹீட் அதிகமானாலும் முடி கொட்டும், முடி வேர்க்கால்களை வந்து பழுப்படுத்தும், முடியை வந்து அடர்த்தியா வரதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம செய்ய போகிறோங்க. நம்மளுடைய ஃபுட்டி தமிழா சேனலில் ஏற்கனவே ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து காய வச்சு ட்ரையான இதாக வந்து நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சி எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான இலைகளை அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நம்ம காய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த ஹெர்பல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடியது, இல்லை நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடியது, அந்த மாதிரி இலைகள் மட்டுமே நம்ம வச்சு நம்ம ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி செய்யறது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதுவும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40க்கும் மேற்பட்ட மசாலா வகைகள், ஊறுகாய் வகைகள், வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சிட்ருக்கிறோம். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஹெர்பல் ஹேர் ஆயில் செய்ய தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை 1 கப், மருதாணியிலை 1 கப், வேப்பிலை 1 கப், செம்பருத்தி இலை 1 கப், செம்பருத்தி பூ 1 கப், வெள்ளை கரிசலாங்கனி 1 கப், சின்ன வெங்காயம் 1/2 கப், பெரிய நெல்லிக்காய் 6, கருஞ்சீரகம் 20 கிராம், வெந்தயம் 20 கிராம். இப்போ நம்ம வந்துட்டு ஹேர் ஆயில் வந்து நிறைய மெத்தடில் செய்யலாங்க. ஒன்று வந்து ஃப்ரெஷ்ஷான இலைகள்லாம் போட்டு செய்யலாம், ஒன்று வந்துட்டு எல்லா இலைகளையும் போட்டு அரைச்சிட்டு அதை போட்டு நம்ம ஹேர் ஆயில் செய்யலாம், ஒன்று வந்து ட்ரையாக காய வச்சுட்டு செய்யலாம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் வச்சுட்டு ஹேர் ஆயில் பண்ணலாம், அதுக்கடுத்து வெறும் கருஞ்சீரகம் வெந்தயம் மட்டும் வச்சு ஹேர் ஆயில் பண்ணலாம், நெல்லிக்காய் மட்டும் வச்சு ஹேர் ஆயில் பண்ணலாம். பல விதமான ஹேர் ஆயில் வந்து நம்ம செஞ்சுக்க முடியும். நம்மக்கிட்ட என்ன பொருட்கள் இருக்குதோ அதை வச்சே நம்ம ஹேர் ஆயில் பண்ணிக்கலாம். இதுக்காக வந்து நம்ம 30 வகை மூலிகை பண்ணணும், 60 வகை மூலிகை பண்ணணும் அப்படிங்கிறதுல நம்மக்கிட்ட நம்ம சுற்றி என்னென்ன பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சுட்டு ஹோம்மேடாக நம்ம ஹேர் ஆயில் நம்ம செஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயாக வேணுங்க. ஃபஸ்ட்டு வந்து செக்கில் ஆட்டுன தேங்காய் எண்ணெய், அதாவது சுத்தமானதாக இருக்கணும். நம்ம வந்து வெளியில் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி ஐட்டங்கள், எந்த ஒரு ஐட்டங்களும் வெளியில் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் வேண்டாம், நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்திருப்பேன், எல்லாமே காய வச்சு வச்சுருப்பேன். அது எதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு கருவேப்பிலை, மருதாணி இலை, வேப்பிலை இதெல்லாம் கிடைக்காத இடங்களும் சில இடங்கள்லாம் இருக்குங்க. செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை எல்லா இடங்கள்லையும் நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியெல்லாம் கிடைக்காத இடங்களில் வந்து ஹேர் ஆயில் பண்ணோன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்து நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டேன்னா எப்போ வேணால் ஹேர் ஆயில் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ கிடைக்குது, பக்கத்துலேயே இருக்குது, ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான வந்து தலைகளே எடுத்து நம்ம வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்துட்டு அப்படியே நம்ம எண்ணெயில் காய்ச்ச போகிறோம். இதை அரைச்சி சேர்த்துறது ஒரு விதம், நம்ம வந்து அரைக்காமல் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்காக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து 1 கப் எடுத்திருக்கோம். கருவேப்பிலை, மருதாணி இலை, வேப்பிலை. இப்போ கருவேப்பிலையோட பயன் பார்த்திங்கன்னா நமக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே அதிகம், அதாவது கருவேப்பிலை சாப்பிட்றது ரொம்ப ஹெல்தியானது தான். அதுக்கு வந்து அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதை கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு தேய்க்கிறதுனால முடி வந்து நல்லா கருமையாக வளரும், அடர்த்தியாக வளரும். அதுக்காக தான் இந்த கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது மருதாணி இலை பார்த்தீங்கன்னா, மருதாணி இலை எல்லாருக்குமே தெரியும் ஹேருக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு, குளிர்ச்சி தரக்கூடியது, அதுக்கப்புறம் ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாக வளரக்கூடியது. வேப்பிலை பார்த்தீங்கன்னா கிருமி நாசினியாக பயன்படும் சொல்லுவாங்க. பேன், பொடுகு, அரிப்பு, தலையில் அரிப்பெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் போகிறதுக்காக தான் நம்ம வந்து வேப்பிலையை பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையும் முடி வேர்க்கால்களை வந்து பழுப்படுத்தும், முடியை வந்து அடர்த்தியாக வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மேடம் இது வந்துட்டு நமக்கு ஒரு கண்டிஷனர் போல் செயல்படும். செம்பருத்தி பூவாகட்டும், செம்பருத்தி இலையாகட்டும் ஒரு கண்டிஷனர் மாதிரி செயல்படும். செம்பருத்தி பூ எல்லாருக்குமே தெரியும் ஹேர் ஆயிலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை மட்டுமே வச்சு ஆயில் தயாரிச்சும் கூட நம்ம வந்து தேய்க்கலாம். அவ்வளோ ஒரு முடி வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப தூண்டக்கூடியது, அடர்த்தியாக வளரக்கூடியது, கண்டிஷனர் மாதிரி செயல்படும் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்தது கரிசலாங்கண்ணி. நம்ம வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணி இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
இந்த பூ பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கும். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி முடி கருமையாக வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கரிசலாங்கண்ணிலே பல வகையான இது இருக்குங்க, வெள்ளை இருக்குது, மஞ்சள் இருக்குது, இனிமேல் வேறு வேறு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வெள்ளை கரிசலாங்கண்ணி எடுத்துருக்கோம். இந்த கரிசலாங்கண்ணி கிடைக்காதவங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் கிடைக்குது நமக்கு, வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ வந்து கம்மியாக தான் கிடச்சிருக்கு, அதனால் நான் பவுடரும் வச்சுருக்கேன். நம்ம பவுடர் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி முடியோட கருமை நிறத்துக்கும் முடி அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்திருக்கோம். இந்த சின்ன வெங்காயம் வந்து நம்ம அரைச்சி தலையில் தேய்க்கும் பொழுது முடி வளராத இடத்துல கூட வளரும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ ஒரு முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் இந்த சின்ன வெங்காயம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய். எல்லோருக்குமே தெரியும் நமக்கு நெல்லிக்காய் வந்து ஆம்லா ஹேர் ஆயில்னு தனியாக இருக்கும், அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் முடி வளர்ச்சிக்கு, முடி உதிரத்தை வந்து குறைக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கருமையாக வளர்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐட்டங்கள் எல்லாமே வந்து முடி கொற்ற பிரச்சனையாகட்டும், முடி இளநறையாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பேன் பொடுகு இதெல்லாம் இருக்கட்டும், இது எல்லாமே சரி செய்யக்கூடியது தாங்க ஒவ்வொரு பொருளுமே. அதுக்கடுத்தது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் அதே மாதிரி தான் நமக்கு முடி வந்து கொற்ற பிரச்சனை வந்து தீரும், முடி வந்து நல்லா வளரக்கூடியது. அதுக்கடுத்தது வெந்தயம். வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது கண்டிஷனர் மாதிரி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்திருக்கிற 10 பொருட்களுமே வந்துட்டு முடியோட வளர்ச்சியை தூண்டக்கூடியது, அரிப்பை தடுக்கக்கூடியது, முடி உதிர்வை தடுக்கக்கூடியது, அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம எல்லாமே எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம போட்டு அதில் வந்து காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு நம்ம எடுத்து வைக்க போகிறோம். இது வந்து வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கக்கூடியது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை நம்ம உரலில் வச்சு இடித்து எடுத்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்குது, நம்ம சின்னதாக ஆட்டு உரல் வச்சுருக்கோம் அதில் வந்து இடித்து எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது சின்ன வெங்காயத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹேர் ஆயில் காய்ச்சறதுக்கு ஒரு இரும்பு வடைச்சட்டி எடுத்திருக்கோம். அதை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு இரும்பு வடைச்சட்டி தான் பெஸ்ட்டு, ஏன்னா இதில் வந்து அயன் கண்டென்ட் இருக்கும். நம்ம எண்ணெயை காய்ச்சினதுக்கப்புறம் மாற்றாமல் அப்படியே நம்ம ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்துட்டு அடுத்த நாள் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துணும், அதுக்கடுத்தது மருதாணி, அதுக்கடுத்தது வேப்பிலை சேர்த்தியாச்சு, செம்பருத்தி எலை, செம்பருத்தி பூ, இடித்து வச்ச நெல்லிக்காயும் சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா சேர்த்தியாச்சு. இது எல்லாமே நல்லா வந்து ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை ஆகணும். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதிலெல்லாம் தண்ணி இருக்கும், நீர் இருக்கும், அந்த நீரெல்லாம் வற்றி போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு எண்ணெயை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுங்கிறனால இது நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கும். இந்த இதில் இருக்கிற சாறு எல்லாமே இலைகளில் இருக்கிறதாகட்டும், நெல்லிக்காயில், அதுக்கடுத்தது வெங்காயத்தில் இருக்கிற சாறு எல்லாமே நமக்கு எண்ணெயில் வந்து இறங்கிடும்.
அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்தி கரிசலாங்கண்ணி வந்து எனக்கு கம்மியாக தான் கிடச்சிது, அதனால் நான் வந்து பவுட்ரு இருக்குது இதை வந்துட்டு நான் கட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் இதில் சேர்த்துக்க போகிறேன். எல்லா இடங்கள்லேயும் வெள்ளை கரிசலாங்கண்ணி கிடைக்கும்னு கிடையாது, சில இடங்களில் அதாவது வயல் வெளியில் வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிது, அதனால் நான் பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கிடைக்காதவங்க பொடியை கூட சேர்த்துக்கலாம், நம்ம நெல்லிக்காய் இல்லைனா நெல்லிக்காய் பொடி அந்த மாதிரி வந்துட்டு எது எது கிடைக்கலையோ அந்த பொடி கூட சேர்த்து நம்ம ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்ம கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் எண்ணெயில் போட்ட எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை வந்துட்டு அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும், காலையில் வந்து நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தட்டு போட்டு மூடி வைக்கக்கூடாது, ஏன்னா இந்த ஹீட்டுக்கு வந்து தட்டில் வந்து வேர்த்துச்சுன்னா அந்த தண்ணி போட்டுரும், எண்ணெய் சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் இப்படியே நம்ம ஓப்பன்லேயே வைக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத்து போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம ரெடி பண்ணி வச்சு 2 நாள் ஆகிடுச்சுங்க, 2 நைட் ஃபுல்லாகவே நம்ம வச்சாச்சு. அதுவும் நம்ம வந்து இரும்பு வடசட்டியில் காய்ச்சினதுனால நம்ம அப்படியே வந்து வச்சிட்டோம். இதுவே நீங்கள் சில்வரோ இல்லை இண்டோலியமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா உடனே வந்து பாத்திரத்தில் மாற்றி நீங்கள் வச்சுருங்க. இதை நம்ம வந்துட்டு ஒரு வடியில் வந்து வடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் ஆயில் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து நல்லா ஊறி இருக்கிறதுனால இது கொஞ்சம் வடியணும், ஏன்னா அந்த இலைகளில் இந்த இதுலெல்லாம் வந்து ஆயில் நிறையா இருக்கும். வடியில் போட்டு கிட்டத்தட்ட 1 hour 2 hours அப்படியே நம்ம வச்சுருந்தோம்னா எண்ணெய் வடிஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம பாட்டில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காய்ச்சினது எல்லாமே வந்துட்டு இந்த வடியில் வந்து நம்ம போட்டாச்சு. இந்த இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா இருக்கும். இப்போ வந்து எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருச்சு, கீழே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராப்பாக வரும், ஏன்னா இந்த இலைகள்லாம் இருக்குது பாருங்கள், இடையில இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் ஒவ்வொரு ட்ராப்பாக வரும். இதை அப்படியே நம்ம வந்து வச்சிட்டோம்னா ஓவர் நைட் வச்சிடலாம், அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற எண்ணெயும் கொஞ்சம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ எண்ணெயோட வாசனையே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கனால அதோடய ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து பாட்டில் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து வெளியிலேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது, இது ஹேர் ஆயில் தான். 3 months வரைக்குமே நம்ம வந்து வச்சு நம்ம டெய்லியுமே இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம தலைக்கு குளிக்க போகும்போது நிறைய அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம தலைக்கு வந்து குளிச்சிக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம டெய்லியுமே நம்ம வந்து தேங்காய்னா தடவோம் அந்த மாதிரி நம்ம தடவிக்கலாம்னா அந்த மாதிரியும் நீங்கள் தடவிக்கலாம். எப்பயுமே ஹேர் ஆயில் வந்து போட்டோன்னே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, அப்படி வரவும் வராது. யார் சொன்னாலும் அதை நம்பவும் நம்பாதீங்க, ஏன்னா வந்துட்டு ஒரு 3 months அல்லது 6 months நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணும் பொழுது தான் அந்த ஹேர் ஆயில் வந்து நமக்கு செட் ஆகிட்டு முடி வளர்ச்சி அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம முடி கொட்டுற பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, அதுக்கப்புறம் முடி வளர்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஹேர் ஆயில் மட்டுமே தீர்வும் கிடையாது. இது வந்து உடல் ரீதியாகவும் இருக்குது, நமக்கு வந்து பாடியோட ஹீட் அதிகமானாலும் முடி கொட்டும், அதுக்கப்புறம் மன அழுத்தம் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமானாலும் டென்ஷன் அதிகமானாலும் முடி கொட்டும், இந்த மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகளும் இருக்குது. எல்லாத்துக்குமே தீர்வு எல்லாமே நீங்கள் பார்க்கணும், உடல் ரீதியாக பார்க்கணும், நம்ம ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் பார்க்கணும், எல்லாத்தையுமே நம்ம சேர்ந்து பார்த்தோம்னா தான் அதோட முடிவு வந்து நமக்கு தெரியும். மனசு வந்து கரெக்டாக இருக்கணும், ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் இருந்துச்சுனாவே இந்த முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான இலைகளையும் பூக்களையும் வச்சு நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.